ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி தரக்கூடாது. ஓஎன்ஜிசியின் விண்ணப்பத்தை நிராகரிக்க விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் வளத்தை பாதிக்கும் ஓஎன்ஜிசியின் செயலுக்கு துணை போகக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மக்கள் நலனை கருதி ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே அனுமதி மறுக்க விடியா திமுக அரசுக்கு அறிவுறுத்தல். திமுக அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் 5வது நாளாக இன்றும் வருமான வரித்துறையினர் சோதனை தொடர்கிறது. இதுவரை 18 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் என தகவல். கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள திமுக முக்கிய பிரமுகர் மீனா ஜெயக்குமார் வீடு உட்பட 5 இடங்களில் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை. முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் 5வது நாளாக இன்றும் சோதனை. காசா கிராண்ட் கட்டுமான நிறுவனத்தில் கணக்கில் வராத 4 கோடி ரூபாய் ரொக்கப் பணம் பறிமுதல். 600 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்வதற்கான ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். கரூரில் 5வது நாளாக தொடரும் வருமான வரித்துறையினர் சோதனை. கைப்பற்றப்பட்ட முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் இன்றும் சோதனை தொடர்வதாக தகவல். திருப்பூர் பல்லடம் அருகே பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்ததைப் போல பாவனை காட்டிய அமைச்சர் சாமிநாதன். 4 நடையில் ஆய்வை முடித்துவிட்டு சென்றதால் பொதுமக்கள் ஆத்திரம். நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றால் அனைத்து அரசு அலுவலகங்களையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம். கடலூர் மாவட்ட கல்குணம் ஊராட்சி கிராம மக்கள் விடியா அரசுக்கு எச்சரிக்கை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் 1 மாதத்திற்கு மேலாக புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. சீர்காழியில் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாது என கூறிய மருத்துவ உதவி இயக்குநர், மருத்துவர் மற்றும் உதவியாளர்கள் இல்லாமல் சிகிச்சை அளிக்க முடியாது என கூறியதால் மக்கள் அதிர்ச்சி. கால்நடைகளுக்கான முகாமில் தடுப்பூசி மட்டும் போடுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்த விவசாயிகள், தீவனப் பொருட்களுக்கான விதைகள் கால்நடைகளுக்கு வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி வழியாக மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த வாகனத்தை மடக்கி பிடித்த பொதுமக்கள் விடியா திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு அருகே வாகனம் மோதி சேதமடைந்த மின் கம்பத்தை மாற்றி அமைக்காத மின்சார வாரியம், பெரும் மழை தொடங்கும் முன் மின்கம்பத்தை மாற்ற விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் சிதம்பரம் அருகே பாசன வாய்க்காலில் படர்ந்துள்ள ஆகாய தாமரைகளால் விவசாயிகள் கடும் அவதி. பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை. திண்டுக்கல் ஆத்தூரில் எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் முன்னரே புதிய நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர பொதுமக்கள் வலியுறுத்தல். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 39வது லீக் ஆட்டம் பிற்பகல் 2 மணிக்கு மும்பையில் நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன.